அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 20/5/2023 சனிக்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் பேசும் வார்த்தையால் மதிப்பு கூடும். நல்வார்த்தை பேசி நல்லதை வரவழைக்கும் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள். இன்று நீங்கள் கொல்லும் வார்த்தையை பேச இருக்கின்றீர்கள். கவனம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மதிப்பு உயரும் நாள் இந்த நாள். உயர்த்துகின்ற அளவுக்கு ஒரு சில செயல்களை நீங்கள் செய்வீர்கள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மீது தவறான அபிப்பிராயமோ அல்லது நீங்கள் செய்த நற்செயலின் அருமையை உணராமலோ சுற்றி இருப்பவர்கள் இருப்பார்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் இன்று உண்டு. மிகவும் தேவை என்று நீங்கள் வாங்கும் ஒரு பொருள் வாங்கிய பிறகு தகுதியே தரமே இல்லாத ஒன்று என்று தெரிய வரலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் செலவு உங்கள் நன்மைக்காக இருக்கும். செலவு செய்வதால் ஒரு பக்கம் லாபம் வருகின்ற விஷயத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் சுப விரயம் செய்யும் நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி என்றும் காட்டவில்லை, தோல்வி என்றும் காட்டவில்லை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நாள், மதிப்பு கூடும் நாள், உற்சாகத்தில் நீங்கள் திளைப்பீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். வெற்றி தோல்வி என்று எதுவும் இல்லை. மொத்தத்தில் இந்த நாளை நல்ல நாள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம், நியாயமாக கிடைக்க வேண்டிய லாபம் இன்று இல்லை. எப்போதுமே நம்மிடம் கரிசனமாக பேசும் ஒரு பெரியவர் கூட இன்று காட்டமாக பேசலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். மோசம் என்று எதுவும் காட்டவில்லை.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் உயர்வு. இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலை வெற்றியை கொடுக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அது ஒரு சிறு குறையுடன் இருப்பதற்கோ அல்லது திருப்தியை கொடுக்காமல் இருப்பதற்கோ வாய்ப்பு உண்டு. கூடுதல் கவனம் இன்று தேவை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போற்றுதலுக்குரிய ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு புகழ் நிச்சயம் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது அருமை பெருமை உணரப்பட வேண்டியவர்களால் இன்று உணரப்பட மாட்டாது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பாரா இன்னல்கள் தொந்தரவுகள் வந்துவிட்டன. சற்று கவனம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் தொந்தரவு வரட்டும், என்னதான் சோதனை வரட்டும், அத்தனையும் இன்று உங்களால் வெற்றி கொள்ளப்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருந்த நல்ல காரியங்கள் தாமதப்படுகின்றன. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நல்லபடியாகவே இன்று நடக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கா தொந்தரவுகள் இன்று வருகின்றன. இன்றைய தினம் அனாவசியமான விஷயங்களில் தலையீடோ பேச்சோ கூடாது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நல்ல நாள். ஒரு கடினமான காரியத்தை கூட எளிதாக இன்று உங்களால் செய்துவிட முடியும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய புகழ் வரவேண்டிய உறவு உயர்வு அனைத்தும் உடனடியாக வராமல் காலம் தாழ்த்தி வருகிறது. தேவைப்பட்ட நேரத்தில் தேவையானது கிடைக்கவில்லை. இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள். உங்களை பற்றிய ஒரு நல்ல எண்ணம் மற்றவர்கள் மத்தியில் ஏற்படும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகம் தரும் நாள். வீடு வாகனம் ஆபரணம் போன்ற விஷயங்களால்
சில நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று சுகவீனம் காணப்படுகிறது. வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள் போன்ற விஷயங்களால் சற்று பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி, நீங்கள் எடுக்கும் நன்முயற்சி எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது முயற்சி நெடுநேரத்திற்கு பின் தேவையில்லாத ஒரு முயற்சி என்று தெரிய வரும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.